நல்லா இருக்கிறீங்களா? என்ன கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா? இப்ப இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் போன்ல என்ன தொல்லை பண்றாங்க, என்ன கண்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டரா இருந்த என்ன கொண்டு வந்து ஒரு நடிகனா ஆக்கி விட்ட என் அருமை தம்பி செந்தில் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள், குறிப்பா சூரிய அவர்கள், சசிகுமார் அவர்கள், நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டான்னு சொல்லாம என்ன ஏத்துக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ படங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸ்ல முகத்தை காட்டியிருக்கேன். பல பிரஷர்களுக்கு நல்ல திடீர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்றேன்னே தெரியாது. அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பாஷையில் பிச்சு வரையிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தம்பி சொன்னார், நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமான்னு, கண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, நேச்சுரலாக இருக்குது. மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் துரை செந்தில்குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்கும், நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரிப்ட், அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்க ரெண்டு பேர்த்தி பார்த்தா எனக்கு புறாமையாக இருக்கு. ஏன்னா துரை செந்திலின் வெற்றியும் ஒரு குருநாதரை நான் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வியுற்றதே கிடையாது. உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது. ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில, நான் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன். துரை வந்து பாலமகேந்திர சார் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து அவர் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோம், எவ்வளவு சக்சஸ் பண்ணுன்றது முக்கியமல்ல, நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து அது அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்காரு. ரெண்டு மூணு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய, ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணாரு பாருங்க. தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி, உலக தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றிமாறன் தான் சேரும். அந்த பயம் வந்து நம்ம அண்ணன் பண்ணாரே அந்த பயத்திலேயே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாகணுன்ற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அதை அற்புதமா வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பெயரை கெடுக்காம ஒரு படத்தை நான் எடுத்தா போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதில் இந்த வெற்றியில வெற்றிமாறன் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் தம்பி. அது மட்டும் இல்ல, ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம்னு இருக்குங்களா, எத்தனையோ பேரும் நம்ம நண்பர்கள் சொல்லிக்கிறோம். சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பிரச்சனை வரும்போது காணாம போயிருவாங்க. நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம பேண்ட ஏறி சவாரி பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி சவாரி பண்றவங்கெல்லாம் நம்ம தொகுத்து நிற்கும் போது நம்ம மேல சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க, இன்னொரு குதிரை மேல ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னதாக இருந்தாலும் சரி, பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது, அந்த கேரக்டர்லாம் ஒரு ஹீரோவாக நடித்தவர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணாமே சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். நான் உண்மையுமே கண் கலங்கிட்டேன். நான் வந்து பொய்க்கா பொய்யெல்லாம் சொல்லுவேன்,
ரொம்ப அருமையாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள் பல நாட்கள் இரவு பகல் தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல. நான் வந்திருக்கேன்னா அவர் இங்கே காணாமல் போயிடுவார். ஏ எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவேன் அப்படின்னா அவர் எங்கேயும் தரப்போகிறார். இருக்கும் சரி பரவாயில்ல விடு, அதை தேடிட்டே இருப்பேன். ஆனால் அங்கே பிரம்மாண்டமாக எத்தனை கூட்டம் அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் இருக்கும்போது அசந்துட்டேன் நான். ஸோ எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் எதையும் கவலைப்படாமல் உங்கள் நண்பருக்காக சூரி சாருக்காக நீங்கள் கூட தோல் கொடுத்து நின்று பாருங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒளிப்பதிவாளர், நான் ஜாஸ்தி பேசினேன் நினைக்கிறேன், நான் தான் பேசி ஆகணும், ஏன்னா நீங்கள் பேசுறத விட நான் பேசினா தான் நான் வேல்யூ. ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாள் இல்லை, அஞ்சே நாள் தான் மறிச்சேன். இன்னொரு ரெண்டு நாள் எடுத்துட்டு இருந்தப்பான் வேண வேண சார் போதுன்ட்டார் இங்க நடிப்பு இதோட. அப்புறம் பார்த்தா கேமராமேன் வந்து சொல்லவே முடியாது, அது ஒரு டோனை கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க. ஐயோ எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் ரெண்டாவது ரெண்டு விஷயம் ஏன்னா ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை களம் என்ன, அது நடக்கிற இடம் என்ன, அதனுடைய ரெகட் ஃபார்மேட் என்ன, அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரெகட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டாந்தார். கிரேட், அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைப்பற்றி கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு மெனக்கெடணும், சாதாரண விஷயம் இல்லை. சும்மா லைட்டு வச்சு அங்கே லைட்டு வச்சு கூட பிரைட்டாக எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்துல, நீ கேமராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் அந்த டோனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ரெகட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கிரேட் ஜாப். ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது. ஒரு நல்ல திரைக்கதை, ஒரு நல்ல கதை அம்சம், அந்த மகாபாரதத்தை மேட்டரை உடைக்கிற மாதிரி ஒரு மேட்டர். நான் இப்போ தான் சொன்னேன் செஞ்சுக்கிட்டேன் ஒரு வித்தியாசமான, அதாவது செஞ்சோட்டு கடனா இல்லை நியாயமா தர்மமா அப்படின்னு பார்த்தா, செஞ்சோட்டு கடனுக்காக கர்மம் என்னன்னா இது நியாயத்து பக்கம் இந்த கர்வன் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் இந்த படம். அதை வலுவாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் வாய்ப்பளித்து நானும் ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுக பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. யாரையும் குறை சொல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியும் அழகாக விளக்கமாக ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன். அதில் ஒரு ரெண்டு வரி என்னை பற்றியும் எழுதுறதுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தது நாலு வரி ஆறு வரி எழுதுகிற அளவுக்கு நாம பயத்தோட நடிப்பு என்பது வாய்ப்பு கொடுக்குற பெருந்தலைகள்லாம் இருக்கும்போது நான் எங்கே எழுதப்படணும். நன்றி, வாழ்த்துகள் உங்களுக்கு தான் நன்றி. உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துகள் அனைவருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொதல் குமார் கூப்பிட்டப்ப சக்சஸ் மீட்டும் சொன்னாரு. இப்போ சக்சஸ் மீட்டும் சொல்லாதப்பா, நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்சஸ் மீட்னா அது படம் சரியா போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்சஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒத்துக்கணும், தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால் ஓடிச்சு, இவர்னால, இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லன் அடிச்சு அவர்னால, என்னால், சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தருந்தாங்க. டைரக்டர்னால, டைரக்டரோட இதனால. ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது. அது வந்து
ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லா குமார் தான். என்ன கொண்டு வந்ததும் அதுதான், இந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போது தான் எனக்கு தெரியல, நடிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றி வையும் கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எல்லாரோட எங்க எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சிருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கணும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான். எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல, பட் என்னன்னா ஒரு இது இருக்குமே இப்ப வந்தாதான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம். ஆனா வந்தாலும் இதான் கான்பிடண்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. விற்காம தான் அந்த ரிஸ்கையும் எடுத்தாரு. ஓடிடி விற்கல எதுவுமே இதாகல, ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு இங்க என்ன நம்பிக்கை இருக்கு, இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விட்டாரு. படம் நல்லாவே சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இனி வந்து தியேட்டர்களை நம்பணும். தியேட்டர்களில் வந்து நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பம் குடும்பமாக அது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சார் நண்பர். நான் சிதம்பரத்துக்கு வந்து முதல் நான் பயந்தேன், ஐயோ ஒரு தப்பாக மாட்டிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு வந்து கொடிவரனப்ப ரொம்ப உதவினார். ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார். ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது, அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைவ் ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக என் படம் பார்த்துட்டு அந்த சீனில் அழுவேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர் உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன், ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிடுச்சு. பாருங்க, அதான் நான் ஒரு நல்லதாக நினச்சேன், எனக்கு பெரிய நல்லதாயிடுச்சு. அது ஒரு விஷயம், இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்ததெல்லாம் சொல்ல மாட்டான், அதெல்லாம் அழிச்சிட்டாப்ல. கதை நாயனாக தான் இருப்பார். கதாநாயகனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. கதாநாயகனா மறந்தாலும் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கோ. அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவா ஒர்க் பண்ண சூரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போல. இதை நீ தான் அனுபவிக்கணும், எல்லா தேட்டரும் போனார் அனுபவிச்சாப்ல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான் பார்த்துட்டேன், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்ப தூக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும், அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் நம்மள பல வருஷமா நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது, நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் உதய் செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர், நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப சார் வேணான்றதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படியா சார், இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார்ல சார், நல்லா இருக்காரு அப்படின்றார். சார் நீங்கள் வரமுடிய பரவாயில்ல சார் அப்படின்றார். இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்காரு, நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு. அப்போ இதெல்லாம் அவங்க கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துட்டு போனார். சொல்ற விஷயமும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சார் இதை மாத்திக்கலாமான்னு சில இடங்களை நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்றது அவர் ஏத்துக்கிட்டார். அது வந்து அவர் அவருடைய இது, அவர் தான் எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணாமல் நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட, அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க, எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடித்தாங்க, படம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூரி பிரமாவாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குது, இந்த படம் சக்ஸஸ்ன்றது
பத்திரிக்கை ஷோல தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படிதான் பத்திரிக்கையில தான் ஷோல தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்க சொன்ன இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு, பத்திரிக்கையாளர், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தியேட்டர்லேயே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கருணனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, தியேட்டருக்கு வரமாட்டாங்க, ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம். ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது. அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது. தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள் இருந்து எடுத்துக்க முடியும், மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்களில் கருடன், இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ரட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன். இப்போ ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல, படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை. இப்போது நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் தி மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் தி மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல். அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன், ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம். அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது, நான் நினைக்கிறது என்னென்னா செந்திலுடைய கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், அந்த அந்த ஒர்க்கு, அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும், இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபஸ்ட்டு அது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம், இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு தெரியும், சரியா சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்லது வந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், அப்புறம் கேமராமேன், ஆரம்பத்துலேருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது, அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார், எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே, அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான். அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை, இப்போ எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னது தான், அந்த இதில் சொன்னதா, அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவாக இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும்போது, நான் கேட்டேன் அவர் ஏன்ப்பா வர போறாரு, அவர் வரமாட்டாருப்பா, இந்த இந்த படத்தில் ஏன்ப்பா அவர் பண்ணணும், ரூல் நல்லா இருக்கு, பட் அவரையே இதை பண்ணணும். அப்புறம் அவர் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு. செந்தில் சொன்னாலும் சூரி சொன்னாரா தெரியல, ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னதால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணலாம், அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவரு அவரு ஒரு விஷயத்துக்காக வந்தார், அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது. அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம், அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் டயர் இருந்தது, அதோடு தான் பண்ணார். நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லைண்ணா இல்லை நான் பண்ணிடுறேன்,
அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாம் திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவருக்கு பயம் அடுத்த ஷெட்யூல் போறதுக்கு இன்னும் பயம் அதனால அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அதுல தெரியும் கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும் அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு இப்போ எனக்கு அப்படி இருந்தது செந்திலுக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சூரி இங்கிருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு 10 அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷார்ட்டு சரிண்ணே அது மேலே இருக்கேன் அண்ணே அதுக்கு மேலே உனக்கு 15 அடி அங்கேருந்து குதிக்கிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும்ண்ணே ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு அண்ட் ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப் ஒரு 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 கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் நிறைய இன்னும் நிறைய பேர் அது உதயகுமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார் அவ்வளோதான் சார் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம் சார் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற 5-star செந்தில் சார் அவங்க வந்து இப்போ 2-3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்டாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை அண்டு எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராப்ளம் வர நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில் அண்ட் இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த அந்த கதையின் மேல் இருந்து அவங்களுக்கு அந்த படத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்னா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியா ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறையா மாறிடுச்சு விகடன் மார்க்ல ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது பல யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க படம் சூப்பராக இல்லையா ஐயோ நல்லா இல்லை தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர் அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் நாங்கள் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க இன்டர்நேஷ்னலாகவே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது அண்ட் இந்த இந்த படத்தில் பெரிய அளவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த மேலையில் உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேன்னு தெரியல அண்ட் எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம்
அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மாதிரிக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனா எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மாதிரிக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவு ஷோ போட்டனைக்கு நான் ஆபீஸில் இருந்தே என் நண்பர்கள் இருந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ எந்த சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ போய்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆபரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை, அந்த நிலை தான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலை வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்க போய் இருக்க அத்தனையும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால காரணமாக அப்படின்னு ரெண்டு மூணு பேர் தான் சொன்னாங்க, அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் நீ அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாக்கலாம் முடிட்டு போயிரு அப்படின்னா இந்த பக்கம் இல்லை. சரி சரி, இங்கே வந்துட்டேன், தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு. இங்கே இண்டோர் பிளாக் முடிஞ்சவங்க ஒரு ஃபோன் வந்துச்சு, வளர்க்கும் போது விடுதலை சொல்லுமா சாவித்திரி அக்கா ஃபோன் வந்துச்சு, நல்லா இருப்பாக்கா, போன வீர அப்பா பிடிச்சி பிடிச்சி விட்டு விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்லு வச்சிருச்ச தம்பி, அந்த இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொல்லுங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காரியாரி நிறைய நம்பி, அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணுங்க, பயங்கரமா தைரியம் வந்துச்சு. டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்டை காட்டிப்பட்டு சட்டையட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கலந்துடலாம் அப்படின்னு திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கணும் செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னாப்புல, இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டோர் பிளாக்கை உங்களை காப்பாற்றி திட்ட மாட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன், இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்க, அப்புறம் இங்க வந்துருந்தாப்புல, அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருக்காங்க, என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க, விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க, அப்ப படம் முடிச்சு போச்சு, ஒரு பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுறாங்க நின்றுடா அப்படின்னு, இந்த டோர் தோண்டி நின்றுங்க, நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பேட்டத்தோடய வந்து அப்படின்னு பயில ரொம்ப நாள் பஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், என்ன 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 காத்திருக்காரு தெரியலேன்னு, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு, ஒரே காத்தையில சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டாரு, முடிஞ்சு வச்சுருவாரு ரிசல்ட்டு. அவங்க இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் வந்தாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல, எனக்கு அவ்வளவு முயற்சி ஆரம்பிச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் நிமிர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னு குறையில அவனுக்கு ரிலீஸ் ஆகிறப்ப அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க, கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷன் விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு, அவ்வளவு சந்தோஷம். தேர்ப்பு அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினா சார், பெருமாண்ட பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும், அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு மூணு பங்கிற்கு நான் நம்பரு, உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்க தினேஷ் டிசைனர் தம்பி, முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் சேர்ந்து சொன்னதில்ல. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர். அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தை வந்து 10 மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்ன்றது படத்தில் மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்கே எப்படிப்பட்ட நல்ல படத்துக்கும் அதை காலி பண்ணி விடலாம் நினைச்சாங்கடா. அப்படி ஒரு ஒப்பந்தாரு யுவன் சங்கர் ராஜா படத்தை பார்த்துட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி பிரதர். அந்த டப்பிங் ஜார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையும் ஒர்க் பண்ணுங்க, இதுலேயும் ஒர்க் பண்ணுங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாமா இருந்துச்சவங்க எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமுறை ஒரு படம் ஒரு டப்பிங் ஜார்ஜ்
அமைச்சர்கள் ஒரு எடிட்டர் பண்ணிட்டாண்டா அவங்களை கொண்டு போய் எங்க வேணாலும் உலகத்தை முடிஞ்சு ஒரு சிம்மல் சர்டிபிகேட் அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பி ஒர்க் பண்ணுங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு அதே மாதிரி அதெல்லாம் ராடு ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கும் தரத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கை மறக்கவே மட்டும் தம்பி அந்த லாஸ்ட் நாள் 30 முன்னாடி 3:30 அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்க யாகமும் தான் தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறது தெரியல குமாரன் வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருவாய் குமாரன் இந்த குருவி பழத்தில் உட்காந்து கூட்டில் உட்காந்து ஒரு சக்கர திருப்பி பறந்து போயிரு திருப்பி ஒரு யாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில கூப்பிட்டு ஓடுவார் ஆட்டு பழக்கத்தில் வருவார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வார் அங்கே துணியாக எந்த நம்பர் வருவார் திருப்பி கலந்த உடனே இந்த பக்கம் போயிட்டு வரீங்களாரு ஒன்னோடு சொல்வாரு அண்ணே இப்ப எதிர்பார்த்து 3 ஓகே ஆச்சுங்க அப்புறம் ஷூட் பண்ணு அரை வரும்னு சொல்லுங்க 4 வரலண்ணே அப்படின்றாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பி மீட்டு ஓடுன்றாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு 10 வரைக்கும் அதே ஒரு பழக்கமாக இருந்துச்சு அம்பேத்கர் உதயசங்கர்ட்ட சொன்னு இந்த ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒன்று சூழ்நிலை பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தான் பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த அது நம்பிச்சிருவாங்க 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்போ ஆபீஸ் உங்கள் வீட்டுக்கு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்கள் நலன் கடித்து உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆரம்பிச்சுங்க ரொம்ப நன்றிங்க உங்களை எழுப்பில் அற்புதமான கதை ரொம்ப நன்றிங்க உதயகுமாரில் அதே ஜீனியஸ் நீங்க உங்களை படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே இல்லை 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பி வேண்டாம்னு சொல்லி இந்த ஓகே வரிசையில் எடுத்தாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைங்க 2 நாள் வந்தாலும் அதுக்காக பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து அதுக்காக குமார் படத்தை பண்ணுவாப்பில்ல டேரக்டர் சொல்லாப்பில்ல சார் இல்லை சார் சரியா சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொன்னேன் சீன் வேணும் நாங்கள் அப்படின்ற அஸ்தம் மனத்தை சொல்லி விடுவார் படத்தத்துலேயே தெரியாது அந்த மாட்டத்தில் வச்சுருப்பாங்க அதனால அப்படியே தெரியாது அப்புறம் சூப்பர் கடைசியில் அந்த ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்ல படம் வரணும் இல்லையா அதான் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சபடி கிடையாது டேரக்டாக என் கடமையான்னு சொன்னேன் அந்த ராத்த ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் துரைசெல்விக்குமாருமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி வாய்ப்பு எனக்கு எட்டுமாறுமே அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுகிட்டு இருக்கும் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுகிட்டு எடுத்துக்கொண்டுருவாங்க இந்த இருப்பாங்க நல்ல வரப்பை போட்டு முட்டுவிங்க இதுவரைக்கும் வந்துடுவாங்க அது யாரு போக கெட்ட விட மாட்டேங்குது அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுங்க அதை எடுக்கணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க ஒன்று சும்மாவே படுத்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த கண்டு தூங்குன்றாங்க அதோட வெற்றி மாறுங்க அதில் கண்டு இருப்பாங்க அந்த கண்டுகிட்டு தூக்குங்க அப்படின்றாரு படிக்கிறீங்க அம்மா அப்பா பேரு அவங்க ஊசி குத்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகூத்த கடைசி எதுவுமே நமக்கு டவுட் வந்துட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமானு கேட்டிருந்தாலும் அதுக்கும் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க செஞ்சு திருப்பி போகாத போக மாட்டாங்க அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல ஒரு இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வேண்டிய நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே ரொம்ப நன்றிங்க என்ன ஒன்று திஷ்டப்பட்டவங்க என்ன ரெண்டு பேரும் வந்து பேசினீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிட்டங்க நல்லா சூப்பராக சட்டத்துக்குலாம் பேசுனீங்க சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு மேலே அப்புறம் நம்ம காமெடியெலாம் வந்து பண்ணிட்டோமே இந்த கடையில் வாழ்க்கையில் மற்றவர்கள் விஷயமும் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லை அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கிருந்து அண்ணே செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் இயர்ல சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த நாராயண திருச்சி நாராயண கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்கலே அண்ணன் வணக்கம் வணக்கலே காலையில் வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகும்னு கேட்கல
ரிலீஸ் ஆகுங்க. சரி சரி, ஒரு ஒரு அமௌண்ட் கொடுக்குறான். சரிங்க, உங்களுக்கு கொடுக்குறான், கொடுங்க. இல்லை இல்லை, உங்களை கேட்டு கொடுக்குறான். என்னை பட ஆரம்பிச்சு அவருக்கு அம்ம தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. பெரிய அமௌண்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 லாக் மட்டும் நான் கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்களை கொடுத்துட்டு நாயத்துக்கு 100 லாக் மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பாக கொடுங்க, 100 லாக் வந்துருங்க. அந்த பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன் நான். கொடுக்குறாங்க, ஒரு நிமிஷம் செஞ்சு நான் கேட்டு அண்ணன் அதே என்ன குமார பார்த்தா ரொம்ப நல்லதே. இது வரைக்கும் அவங்க எந்த தப்பானது எந்த தெரியுமே இல்லை. சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல இல்ல, உங்களை கேட்டு கொடுக்க கொடுக்கட்டுமா 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 அப்படின்னு கொடுத்துக்கிட்டே கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. ஓகே, பக்கத்துல வேற யாரும் காரணம் கேட்டேன். இல்ல இல்ல, இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்காத மக்கள் அங்கிருந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குமே நீங்க இந்த படம் எங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட். அதெல்லாம் இந்த எஞ்சுக்கு அவங்க ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க. அதுல துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 10 or 13 crore கொடுத்து நீங்க அதை எடுத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு கடைசியில் எல்லாருமே நான் மட்டும் நீங்க துணிஞ்சாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க. சிதம்பரமே ரொம்ப அதிகமாக அவங்கள்ட்ட பேசணும். உங்க பேர் அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்க படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் போய் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற ஒரு குமாரிங்க சொல்றாருங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி தான் இல்ல. அதெல்லாம் சொன்னாங்க 50வது மாதிரி 24 போட்டு இத்தனை கூடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போனாங்க. பறந்து அடிக்கிறாங்க எனக்கு. தயிர் தப்பு பண்ணிடுறாங்க. வேண்டும் வேண்டாம், அத்தனை கோடி இத்தனை கோடி இன்னும் போடாதீங்க. சாதாரண 100 லாக் நாள் அப்படி போடுங்க, போடுவோம். ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க. கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் தான். அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறையில்லாங்க. என்ன சசிகுமாருங்க, அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நான் ஆரம்பத்துலேயும் உங்க கூட இருக்கேன்னு காமெடி நான் கூட இருக்கேன்னு இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன். நீங்க எப்பவுமே அங்கே இருப்பேன் நான் நம்புறேன். எந்த வீட்டுக்கு